Hi guys, this is Naveen. Welcome to Naveen Vlogs. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படினு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து yes மீன்களோட ஃபேக்ட்ஸ் பத்தி. அதுக்கு முன்னாடி வீடியோவை யாராவது subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. கமெண்ட்ல போயிடு ஹாய்னு டைப் பண்ணிக்கோங்க. வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவோட எண்டிங்ல ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, மீன்கள்னால தண்ணி இல்லாம வாழ முடியுமா? வாழுமே. ஒரு மீன், அதாவது கிளைமிங் பர்ச் அப்படிங்கிற ஒரு மீன் தண்ணி இல்லாமல் நிலத்தில் கூட வாழும். அது எப்படி அப்படின்னா, அது ஏர்லேருந்து கூட ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிட்டு அதோட ஃபின்ஸ், அதாவது வந்துட்டு அதோட ரெக்கை துடுப்பை வச்சுட்டு அதாவது தண்ணியை தேடி தத்தி தத்தி போக முடியுமாம் அந்த மீன்னால். லாப்ஸ்டர் கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்கன் லாப்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு மீனுக்கு 20 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்குது. இது வந்து நாய் பூனையோட அதிகமான லைஃப் ஸ்பேன் கொண்டது. நாய்களுக்கெல்லாம் 13 வருஷம் தான் மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன், ஆனால் இதுக்கு 20 வருஷம். கேட் ஃபிஷ்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை, பெரிய வாயோட இருக்கும். அதுல அதோட நாக்கில் வந்து 27,000 டேஸ்ட் பட்ஸ் இருக்காமா. ஆனால் மனுஷங்களால் நம்மளுக்கு வெறும் 9,000 டேஸ்ட் பட் தான் இருக்குது. ஆமாம், மீனுக்கு மூளை இருக்குமா? இருக்குமே. அது எத்த சோடு இருக்கும்? அதாவது அதோட சைஸ்லேருந்து 0.06% தான் அதோட மூளையாமா. ஆமாம், நம்மளுக்கெல்லாம் சன்லைட் பட்டால் எரியுது, ஆனால் மீன்களுக்கெல்லாம் எரியுமா? ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கே மீனுங்க, எப்படி எரியும்? எரியுமாம்மா சன்லைட் பட்டா. அதனால தான் மீனுங்க மேக்ஸிமம் ஆழத்துக்கு போயிடுது. ஆமாம், மீனுங்கள்லாம் வந்துட்டு ஜில் தண்ணியில் வாழுமா, அதாவது ஐஸ் வாட்டரில் வாழுமே. -1°C வரைக்கும் அண்டார்டிக் ஐஸ்ஃபிஷ் அப்படிங்கிற மீன் வாழுமாம்மா. ஏன்னா வந்துட்டு இதோட பிளட்டு வந்து ஆன்டிஃப்ரீஸ் ஆயிரும், அதாவது வந்துட்டு பிளட்டு கட்டி ஆயிருமாம்மா. அதனால இது -1°C கூட உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் கிளி மீன் தெரியும்ல, அதாவது பேரட் ஃபிஷ். அந்த மீன் தான் வந்துட்டு அதாவது நம்மளை தாக்க வரும்போது அது தடுப்பு கேடயத்தை வெளிப்படுத்துமாம்மா. அதாவது அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிறக்காக தடுப்பு கேடயத்தில் அது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குமாம்மா. நம்ம வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்து நேராக ஓட்டுறோம். கப்பல் ஓட்டுறவங்க எப்படி கடலை பார்த்து நேராக ஓட்டுவாங்க? ரேடார். அதுக்கு தான் வந்துட்டு ரேடார்னு ஒரு விஷயம் இருக்குது. இதே விஷயம்தான் மீன்கள்லேயும் இருக்குது. இருட்டில் ஸ்விம் பண்ணாலும் அதோட ரேடாரை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கும். இதுவே வந்துட்டு அதாவது அழுக்கு தண்ணி, அதாவது கருப்பாக இருக்கும்ல, அந்த தண்ணியில் வந்து மீன் ஸ்விம் பண்ணும்போது வந்து இதே ரேடாரை யூஸ் பண்ணி தான் அதோட வழியை தீர்மானிக்குது. ஆமாம், மனுஷங்க நம்ம கூட ஒருத்தர் பேசிக்கிறோம். மீன்கள் பேசிக்குமா? எஸ், மீன்கள் பேசிக்குமாமா. மீன்களோட மீன்கள் ஒன்னொன்னும் பேசிக்குமாமா. மீன்கள்லாம் கோல்டு பிளட்டட் ஸ்பீசிஸ், ஆனால் மனுஷங்கள்லாம் ஹாட் பிளட்டட் ஸ்பீசிஸ். நம்ம ரத்தம்லாம் சூடாக இருக்கும். மீன்கள் எங்கே பயணித்தாலும் கூட்டம் கூட்டமாக தான் பயணிக்குமாமா. அது ஏன் அப்படின்னா அதுகளை வந்துட்டு அதர் ஸ்பீசிஸ்கிட்டேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிறக்காக. ஆமாம், மீன்கள் முதன்னு எப்போ பூமியில் தோன்றியிருக்கோம்? அதுதான் 450 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. மீன் இனத்தில் 27,000 ஸ்பீசிஸ் தான் ஐடென்டிஃபைடு ஸ்பீசிஸாக இருக்குது. மீதி 15,000 ஸ்பீசிஸ் அன்ஐடென்டிஃபைடாக இருக்குது. அதாவது வந்துட்டு அது என்ன மீன் வகையை சேர்ந்தது அப்படின்னே தெரியல. நம்மளாம் கண்ணை மூடி படுத்து தூங்குகிறோம். மீன்லாம் வந்துட்டு எந்நேரோ ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்குது. அதுகளுக்கு தூக்கமே வராதா? மீன்கள்லாம் தூங்கும். அது எப்படி அப்படின்னா மூமெண்ட்லேயே தூங்குமாம்மா. அதாவது வந்துட்டு அதோட எதிரிங்க யாராவது அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அது மூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே தூங்கிகிட்டே இருக்குமாம்மா. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபைனல் ட்விஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல, மீன்கள்லாம் அதுங்கெல்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு கடலில் தான் இருக்கான். இதான் ஃபேக்ட். இதே மாதிரி வீடியோஸை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவீன் விளாக்ஸ்க்கு கமெண்ட்டில் போய் கழுவி ஊற்றுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நவீன். பாய்.